ஹாய் நம்ம ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட், லாஸ்ட் செஷன்ல நம்ம மசில் க்ரோத் எப்படி நடக்குதுங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். இந்த செஷன் அதோட கண்டினியூஷன் தான். அதுல வந்து மசில் டயர் எப்படி அதிகப்படுத்தலாம், அந்த அடுக்கோர மசில் மெக்கானிசம் பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாம் ஒர்க் அவுட்ல பண்ற சின்ன சின்ன தப்புனால தான் நமக்கு மசில் க்ரோ ஆக லேட் ஆகுது. ஸோ ஒர்க் அவுட்ல நம்ம என்னென்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணணுங்கிறத இந்த செஷன்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வெயிட் போட்டு அடிக்கிறதுனாலையும் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறதுனாலையும் மட்டும் நமக்கு மசில் க்ரோத் அதிகமாயிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து நம்ம உடம்புல எவ்வளோ மைக்ரோடர் அந்த மசிலை ஏற்படுதோ அதை பொறுத்து தான் நம்மளோட மசில் க்ரோத் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிக வெயிட் போட்டாலும் கம்மி வெயிட் போட்டாலும் அதோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறது மூலயமா நமக்கு அந்த மசில் டயர் கம்மியாக தான் ஏற்படும், அதிக மைக்ரோ டயர்ஸ் அங்கே ஏற்படாது. ஸோ நம்ம வந்து லிஃப்ட் பண்ணும்போது அதை வந்து கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம், லீவ் பண்ணுறதை எக்ஸென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். நம்ம எந்த ஒர்க் அவுட் அடித்தாலும் சரி, அதில் வந்து லிஃப்ட் ட்ராப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம லிஃப்ட்டை வந்து எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் ட்ராப் பண்ணும்போது நம்மளால் எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணணும். அதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைஸ்க்கு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணுற அந்த எக்ஸிப்டிவ் கான்ட்ராக்ஷனை எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உங்களோட மைக்ரோடர் அந்த மசிலில் அதிகமாக ஏற்படும். ஸோ அவ்வளோ மசில் க்ரோத் நடக்கும். இப்போ நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ்ஸே போடுறீங்கன்னா, நீங்கள் லிஃப்ட் பண்ணுறதை எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் லிஃப்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் ஸ்லோவாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராக்ஷன் ரிலீஸ் பண்ணுறீங்கங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு மைக்ரோடாஸ் அதிகமாக ஏற்படும். ஸோ மைக்ரோடாஸ் அதிகமாக ஏற்படுதுங்கும் போது அந்த இடத்துல மசில் க்ரோத்தும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக எப்போ வந்து மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், மசில் ப்ரோட்டீன் பிரேக் டவுன் வீர அதிகமாக இருக்கோ அப்போ தான் மசில் க்ரோத் நடக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம ஒர்க் அவுட் அடிக்கும்போது நடக்காது, நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் இது இந்த மசில் க்ரோத் நடக்குது. இப்போ நான் லாஸ்ட் செஷனில் சொன்ன மாதிரி, நம்ம எவ்வளவு சேட்டலைட் செல்லை ஆக்டிவேட் பண்ணுறோமோ நம்மளோட மசில் க்ரோத் அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பாண்டருக்கு 58% மசில் க்ரோத் நடந்திருக்குன்னா, அவங்களுக்கு வந்து 23% ஆஃப் சேட்டலைட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து ஒரு மாடஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்க்கு 28% மசில் க்ரோத் நடந்திருக்குன்னா 19% ஆஃப் சேட்டலைட் செல் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அடுத்தது நோ ரெஸ்பாண்டர், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் அடிக்க வலிக்குதுன்னு வச்சுட்டு போகிறவங்களுக்கு எந்த மசில் க்ரோத்தும் நடக்காது, ஏன்னா அவங்களுக்கு எந்த சேட்டலைட் செல்லுமே ஆக்டிவேட் ஆகாது. இப்போது சேட்டலைட் செல்லில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 3 மெக்கானிசம்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் மசில் டென்ஷன், செகண்ட் ஒன் மசில் டேமேஜ், தேர்ட் ஒன் மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மசில் டென்ஷன், இப்போ நம்ம மசில் க்ரோத் நடக்கணும்னா, நம்ம எப்போவும் நம்ம மசில் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிக ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலே மசில் க்ரோத் நடக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட் அடிக்கும்போது நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற வெயிட்டை விட ஹெவியர் வெயிட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம ஹெவியர் வெயிட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது நம்ம மசிலுக்கு அதிக டென்ஷன் ஏற்படுத்தி எம்டோர் அண்ட் சேட்டலைட் செல்லை ஆக்டிவேட் பண்ணும். மசில் டேமேஜ், இப்போ நம்ம ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண மசிலுக்கு வலிச்சதுன்னா அந்த இடத்துல மசில் டேமேஜ் நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மசில் டேமேஜ் என்ன ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேட்டரி மாலிகூல்ஸ் அண்ட் இம்யூன் சிஸ்டம் செல்ஸை ரிலீஸ் பண்ணி சேட்டலைட் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல வலிச்சாதான் அந்த இடத்துல மசில் டேமேஜ் நடந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை, நம்ம ப்ராப்பராக ஒர்க் அவுட் அடித்தாலே அந்த இடம் கண்டிப்பாக வலிக்கும். மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ், இப்போ நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு நல்லா பம்பான மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இது வந்து மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்னால தான். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசிலை சுற்றி இருக்கிற செல்லை வீங்க வைக்கும். இது மாதிரி மசில் சைஸே இன்க்ரீஸ் ஆகாமல் மசில் க்ரோத் நடக்கிறதுக்கு பேர் சர்க்கோபிளாஸ்மிக் ஹைப்பர்ட்ராஃபி. அடுத்து நம்மளோட ஹார்மோனும் பெரிய ரீசனாக இருந்து நம்மளோட மசில் க்ரோத்துக்கும் சேட்டலைட் செல் ஆக்டிவேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதில் இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர் IGF அண்ட் டெஸ்டோஸ்டரான் வந்து ரொம்பவே மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபேக்டர்ஸாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டரான் அண்ட் IGF இது ரெண்டும் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோட்டீன் பிரேக் டவுனை குறைக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டரானே வந்து ரிலீஸ் ஆகி மசில் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இது மூலயமா நிறையா சேட்டலைட் செல் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டிங் டைமில் நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் இன்டேக் கொடுத்தோன்னா, நம்ம மசில் டேமேஜ் நடந்த இடத்துல புது மசில் ஃபைபர் ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்ட்ராங் மசிலாக உருவாகும். இதே மாதிரி இந்த சைக்கிள், அதாவது நம்ம ஸ்ட்ராங் ரெப்புடேஷன் கொடுத்து மசில் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரோட்டீன் கொடுத்து புது மசில் ஃபார்ம் பண்ணுற ஒரு சைக்கிளை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோங்கிற பட்சத்தில் நம்மளோட மசில் க்ரோத் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். அண்ட் இது வந்து ஷார்ட் ஸ்பேனில் நடக்காது, மினிமம் 2 to 3 months ஆச்சு ஆகும் எல்லாத்துக்கும் ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா நமக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.